வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. கிடக்கிறது கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனையிலே வெய் என ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழி போல இலங்கையில் தமிழ் மக்களுக்குரிய அதிகார பரவலாக்கம் குறித்த சமகால நகர்வுகளில் சி வி விக்னேஸ்வரன் என்ற முகம் கொழும்பு அதிகார மையத்துடன் கிடக்கிறது கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனையிலே வை என்பதான சில டீல்களுடன் நகர தலைப்படுவது தெரிகின்றது. அந்த வகையிலான டீல்களின் அடிப்படையில் ஆயுதங்களற்ற காவல்துறை மோடலை, அதாவது விக்னேஸ்வரனை பொறுத்தவரை சோ கோல்ட் பாண்டிச்சேரி லத்திச்சார் போலீஸ் மோடல் என்ற கருப்பொருளை முன்வைத்திருக்கின்றார். ஆயினும் தமிழ் தேசிய கூட்டமைப்போ ஆயுதங்களை காவும் அதிகாரமற்ற காவல்துறை அதிகாரங்களை தமது தரப்பு ஒருபோதும் கோரப்போவதில் எனவும் 13 திருத்தத்தில் உள்ள காவல்துறை அதிகாரங்களை முழுமையாக வழங்க வேண்டும் எனவும் இறுக்கமாக நிற்பதாக தெரிகின்றது. இந்த நிலையில்தான் ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சரும் ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபரும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் நேற்று இந்த விடயத்தில் திடீரென பேச்சு அரங்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இது உற்றுநோக்கலை ஏற்படுத்திய ஒரு நகர்வு. 1988 முதல் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பில் உள்ள இந்த மாகாணங்களுக்குரிய காவல்துறை அதிகாரங்கள் குறித்து தமக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்பதான ஒரு போக்கு காட்டலுடன் இந்த அதிகாரங்களை தமிழர் தரப்பு கோருவதற்குரிய அடிப்படை காரணங்கள் யாவை என்பதை அறியும் வகையில் நாட்டின் காவல்துறை மாதிபருடன் இணைந்து தான் இந்த நகர்வை எடுத்ததாக ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ட்ரான் அலஸ் கூறுகிறார். நேற்று முன்தினம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் 13 திருத்தம் குறித்த சிறப்பு அறிக்கையுடல் என்றை அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே வழங்கிய நிலையில் நேற்று இந்த பேச்சுக்கள் இடம்பெற்றன. எனினும் இந்த பேச்சுக்களின் முடிவில் தம்மிடம் ஏற்கனவே இறுக்கமாக இருக்கும் நிலைப்பாட்டை அரசு தரப்பு எடுத்துவிட்டது. அந்த வகையில் இந்த விடயத்தில் ஒரு ஃபைனல் சொல்யூஷனை வெளியிட்ட ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர், இலங்கை தீவை பொறுத்தவரை மத்திய அரசிடம்தான் காவல்துறை அதிகாரங்கள் இருக்க வேண்டும் என்பதால் அதனை மாகாணங்களுக்கு பிரிப்பது தொடர்பான நிலைப்பாடு சாத்தியமில்லை, ஆகையால் இந்த பிரச்சனையில் ஒரு மாற்று வழியை தேட வேண்டியது அவசியம் என்ற செய்தியை சொல்லி இன்று போய் நாளை பேச்சுக்கு வா என்ற பாணியில் கூட்டமைப்பின் குழுவை அனுப்பி வைத்தார். ஆயினும் இந்த பேச்சுக்களின் முடிவில் ஆயுதங்களை காவும் அதிகாரங்களை கொண்ட காவல்துறையை பெறுவது என்ற விடயத்தில் சமரசம் இல்லையென தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து செல்வ மடக்கிலநாதன் கூறியிருக்கின்றார். அதாவது விக்னேஸ்வரனின் பாண்டிச்சேரி லத்திச்சார்ஜ் போலீஸ் மோடல் என்ற விடயத்தின் பின்னால் இவ்வாறான தட்பவெட்ப நிலைமைகள் கொழும்பு அன்னோக்கப்படுகின்றன. இலங்கையின் சமகால அரசியல் தளத்தில் மிக தந்திரசாலியாக செயற்பட தலைப்படும் ரணில் விக்ரமசிங்கே தற்போது தனது 13 திருத்த அரங்கத்தில் ராஜபக்ஷ முகங்களையும் உள்நுழைக்க தலைப்படுவதால் 13+ அதாவது 13 திருத்தத்துக்கு மேலான அதிகார பகிர்வுக்கு மகிந்தவும் உடன்பட்டு கொண்டதான பேசுபொருள் முன்னகர்த்தப்படுகின்றது. இந்த பேசுபொருளுக்கு தூதாக மகிந்த ராஜபக்ஷ 13+ என்ற நிலைப்பாட்டில் இருந்து செயற்பட்டதாக ஆளுங்கட்சியின் பிரதம கொறடாவும் அமைச்சருமான பிரசங்க ரணதுங்க தெரிவித்த விடயமும் நோக்கப்படுகின்றது. இப்போது இந்த விடயத்தை பிவித்திருகேல உருமையவின் தலைவர் உதய கம்மன்பிள போன்றவர்கள் எதிர்வினையாற்றி பதற்றங்களை வெளிப்படுத்த தலைப்படுகின்றார்கள். ராஜபக்சக்களின் பொதுஜன பிரமணமாகிய தாமரைமொட்டு அணியில் உள்ள சில முகங்களும் 13+ அதிகார பகிர்வுக்கு உடந்தையாக இருப்பதாக சாடும் உதய கம்மன்பிள 13+ அதாவது 13 திருத்தத்தை தாண்டிய அதிகார பகிர்வை செய்ய மகிந்தவுக்கு மக்களாணை ஒருபோதும் கிட்டவில்லை எனவும் மகிந்த முன்வைத்த கொள்கை பிரகடனங்களிலும் 13 திருத்தத்தை தாண்டிய அதிகார பகிர்வு குறித்த விடயங்கள் இல்லையெனவும் நினைவூட்டியிருக்கின்றார். ஆக மொத்தம் ரணில் உருவகப்படுத்திய காட்சிகள் எல்லாம் இப்போது கிளம்பி வருகின்றன. ஆகையால் 13 திருத்தம் தொடர்பாக தான் முன்வைத்த பரிந்துரைகள் தொடர்பான சூட்டை கிளப்ப உதய கம்மன்பில விமல் வீரவன்ச சரத் வீரசுகர அத்துரலிய ரத்தின தீரர் போன்ற பல கடும்போக்கு முகங்கள் கிளம்பி இந்த விடயத்தில் குளறுபடிகளை செய்து தான் நல்ல வெள்ளைத்தனமாக இந்த விடயத்தில் தப்பிக்கொள்ள முடியும் என்ற ஒரு கணிப்பு ரணிலுக்கும் உள்ளூரே இருக்கக்கூடும். இலங்கை தீவில் உள்ளூரில் இவ்வாறான அரசியல் கணிப்புகள் இருக்க கொழும்பில் தற்போது நங்கூரமிட்டுள்ள சீன கடற்படை போர்க்கப்பல் தனக்கு பெரிதும் உறுத்தரில்லாத ஒரு கலம் என்ற அடிப்படையில் இந்திய பெரியனர் கொழும்பில் அந்த கலம் தரித்து நிற்க அனுமதியை வழங்கியதாக தெரிகின்றது. நாளை இந்த கப்பல் கொழும்பிலிருந்து புறப்பட்டு சென்றுவிடும். ஆரம்பத்தில் இந்தியா எதிர்த்த நிலையில் கொழும்பு டெல்லிக்கு சில விளக்கங்களை இந்த விடயத்தில் வழங்கியிருக்கின்றது. இது ஒரு இராணுவ ஆராய்ச்சி கப்பல் அல்லாத சாதாரண போர்க்கப்பல் என கொழும்பு உறுதியளித்ததால் டெல்லியின் அரைமனது அனுமதி கிட்டி அதன் பின்னர் கொழும்பில் சீன கலம் நங்கூரமிட்டது. கடந்த ஆண்டு சீனாவின் ஆய்வு கப்பலான ஜுவான்வாங் 5 இலங்கைக்கு செல்வதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்த பின்னர் சில நிபந்தனைகளுடன் அந்த கலம் அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு சென்ற பின்னர் இன்னொரு சீன கலம் கொழும்பில் நங்கூரமிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
இலங்கை துறைமுகங்களில் சீன ராணுவ கப்பல்களை நங்கூரமிட வைக்க அனுமதிக்க கூடாது என்ற நிலைப்பாடு தனியே இந்தியாவின் நிலைப்பாடு அல்ல, மாறாக அது அமெரிக்காவின் நிலைப்பாடும் கூட. இதனால் எப்போதெல்லாம் இவ்வாறான சீன கலங்கள் இலங்கையை நோக்கி செல்கின்றனவோ அப்போதெல்லாம் வல்லரசின் அழுத்தங்களுக்கும் கொழும்பு ஆளாகி கொள்கின்றது. இந்த பிரச்சனைக்குரிய நிரந்தர தீர்வை காண்பதற்காகத்தான் எதிர்காலத்தில் இலங்கை துறைமுகங்களை இந்தியாவுடன் தரைவழியில் இணைக்கும் வகையில் ஒரு பாலத்தை நிர்மாணிக்கும் டெல்லியின் சூட்சுமங்கள் நகர்த்தப்படுத்தப்படுகின்றன. இந்த நிலையில் நேற்று இந்தியாவில் பாஜக அரசாங்கத்தின் மீது எதிர்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி 1974 கச்சதீவை இலங்கைக்கு வழங்கி இந்தியாவை அப்போதே துண்டாடும் வகையில் இந்திரா காந்தி அரசாங்கம் செயற்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மோடி இந்தியாவை துண்டாட முனைவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்ட அதற்கு பதிலடி வழங்கிய நரேந்திர மோடி, இந்திரா காந்தி தான் கச்சதீவை இலங்கையின் பிரதேசமாக ஏற்றுக்கொண்டதாகவும் இதன் அடிப்படையில் இந்தியாவை அப்போதே பிரித்த செயலை காங்கிரஸ் செய்ததாகவும் குற்றம் சாட்டினார். அத்துடன் அப்போது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த திமுக இப்போது கச்சதீவை இந்தியா மீண்டும் எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி வருவதாகவும் மோடி குறிப்பிட்டார். மோடி தனது 2 மணி நேர உரையில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சியான திமுகவை கடுமையாக விமர்சித்தார். இதற்கிடையே கச்சதீவை வேறு நாட்டுக்கு கொடுத்ததாக மோடி குறிப்பிட்ட விடயம் கொழும்புக்கும் சுருக்கென குத்தக்கூடிய ஒரு விடயம் கூட. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ராமேஸ்வரத்தில் உரையாற்றிய பாஜகவின் முன்னணி முகமும் இந்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா காங்கிரஸ் ஆட்சி காலத்தின் போது 2009 இலங்கையில் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டியமை குறிப்பிடத்தக்கது. நேற்று இந்திய நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் குரல் வாக்கெடுப்பில் படுதோல்வி அடைந்திருந்தது. இதன் பின்னர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை அரசாங்கத்தின் மீது சுமத்தி நம்பிக்கையில்லா பிரேரணையொன்றை ஆதாரமற்ற வகையில் கொண்டு வந்த குற்றத்தின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியை இடைநிறுத்தம் செய்ய வழிவகை செய்யும் தீர்மானத்தை அரசு தரப்பு கொண்டு வந்தது, அதனையும் வெற்றிகரமாக நிறைவேற்றியது. ஆக மொத்தம் இந்தியாவோ இலங்கையோ இப்போது அடிக்கடி 2 நாடுகளின் விடயங்களும் அவற்றின் உள்ளூர் அரங்கில் அடிக்கடி எதிர்த்து கொள்வது இலங்கையின் இந்து சமுத்திர கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை தொடர்ந்தும் அரைந்து சொல்ல தலைப்படுகிறது. இந்த பின்னணியில் பாஜக அரசாங்கத்துக்கு மணிப்பூர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதை விட திமுகவையும் தமிழ்நாட்டையும் குறிவைத்து தாக்குவதுதான் முக்கிய வேலையாக இருப்பதாக இன்று தமிழகத்திலிருந்து கடுமையான எதிர்வினைகள் கிளம்பியுள்ளன. தமிழகத்தின் பொதுத்துறை அமைச்சர் வேலுமணி நேற்று இந்திய நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற நகர்வுகளை கண்டித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்தியா என்றால் வட இந்தியா தான் என திமுக பேசி வருவதாக அமைச்சர்கள் முதல் பிரதமர் வரை நேற்று நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பதை சுட்டிக்காட்டிய வேலுமணி, அண்மையில் பேராசிரியர் சுபவீரபாண்டியனின் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பிலான நிகழ்வில் தான் உரையாற்றியதை தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அமைச்சர்களும் திரித்து கூறியதாகவும் அமைச்சர் வேலுமணி விமர்சித்திருக்கிறார். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற அறிஞர் அண்ணாவின் முழக்கம் உண்மையாக இருந்ததால் தான் தமிழகம் மாநில சுயாட்சியை கோரியதாகவும் மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். திமுக ஒரு மாநில கட்சியாக இருந்தாலும் இந்தியாவில் உள்ள மாநிலங்களை எல்லாம் இணைக்கும் ஒரு வலுவாகவும் மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு கட்சியாகவும் இருப்பதால் தான் மத்திய அரசுக்கு திமுக மீதான சீற்றமும் பதற்றமும் அதிகரித்து வருவதாகவும் தமிழக அமைச்சரின் விமர்சனம் வந்தது. இவை பாக்கினிரணை நிக்கரை அக்கறை நிலவரங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்காவின் ஹவாய் மாநிலத்தில் உள்ள மைத்தீவில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி 53 பேருக்கு மேல் பலியாகிய நிலையில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹவாய் தீவில் மீட்பு பணிகள் மற்றும் மீள் கட்டுமானங்களை தீவிரமாக நடைமுறைப்படுத்துமாறு அரசு தலைவர் ஜோ பைடன் அவசர உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார். பெருமளவு உல்லாச பயணிகளை ஈர்க்கும் ஹவாய் மாநிலத்தில் கடந்த செவ்வாய் அன்று ஏற்பட்ட இந்த காட்டுத்தீ வரலாற்று சிறப்பு வாய்ந்த கட்டிடங்கள் உட்பட்ட ஏராளமான சொத்துக்களை அளித்துள்ளது. ஹவாய் மாநிலத்தின் வரலாற்றில் இதுதான் மிகப்பெரிய கொடிய காட்டுத்தீ என ஹவாய் பல்கலைக்கழகத்தின் வெப்பமண்டல தீ நிபுணர் கருத்து தெரிவித்துள்ளார். ஹவாயின் மேற்கு கடற்கரையில் உள்ள சுற்றுலா நகரமான லஹனாவில் 80% மேல் தற்போது அழிவடைந்துள்ளது. அங்கு 1700 கட்டிடங்கள் தீயால் அழிக்கப்பட்டுள்ளன. வேகமாக தீ நகர்ந்ததால் சுற்றுலா பயணிகள் உயிரை காப்பதற்காக கடலில் குதித்து பல மணி நேரமாக தண்ணீரில் மிதக்க வேண்டிய அவலமும் ஏற்பட்டது. தற்போது 14,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். மொய்தீவில் இன்னமும் மின்சார விநியோகம் தடைப்பட்டே உள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.